மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை உங்கள் லக்னம் உங்கள் ராசியிலே சனி வக்கரம் பெற்றிருக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நிறைய அலைச்சல்கள் மன சோர்வுகள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் டிப்ரஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க வீட்லேயும் பெரியவங்களுக்கும் உடல்நிலை பாதிப்புலாம் கொடுத்துருக்கலாம் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த சக்கர சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது அக் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனி பயிற்சி அடைஞ்ச உடனே அப்பாடா அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கும்பராசிக்கு சனி போகும்போது வெட்டுதரா பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஒன்று ஆனால் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம்னா கன்னீராசியில் சூரியன் புதன் சுக்கரனுடைய உட்காரக்கூடிய அந்த நிலைமைகளில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் ஸோ அங்கே இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு ஏற்பட்டிருக்கும் பெரியவங்களோட வழிபாடுகள் ஏற்பட்டிருக்கும் சொத்துக்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலேருந்து ஒரு சில பேருக்கு பணம் வருவாய் நல்ல தகவல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேரும் பெரியவங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பத்தாம் இடத்திற்கு துலாம் ராசிக்கு லக்னத்திற்கு நாலு கிரக சஞ்சாரம் ஏற்படப்படுது அந்த நாலு கிரக சஞ்சாரம் அப்படிங்கிறது சூரியன் புதன் சுக்ரன் கேது ஏற்படும் பொழுது பிஸ்னஸ் பிரம்மாண்டமாக இருக்கும் அபரிவிதமான லாபம் ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை இழந்தவங்களுக்கெலாம் ஜம்முன்னு வேலை கிடைக்கும் பொருளாதாரத்து நல்ல மேன்மைப்படும் அரசாங்கத்தின் மூலியமாக எதாவது வரணுன்னா வரும் மகர ராசி மகர லக்னத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு டாக்டர் கன்ஃபார்மாக ஆவீங்க சர்ஜன்ஸ் ஆவீங்க நிறையா பேர் இயற்கை மருத்துவத்திற்கான ஞானம் சார்ந்த படிப்புங்கிறது கேத்து செயற்கை மருத்துவத்திற்கான காரகன் சூரியன் ராகு ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக உக்காந்துருக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அப்பா நல்லா நல்லாயிருக்கும் அப்பாவோட தொழில் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாகியம் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மாமியாருடைய உடல்நிலைகளில் கண்டிப்பாக விடக்கூடிய வாய்ப்புனா கேத்து டச் ஆகிறதுல இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து முடிவெடுத்து செயல்படுத்துவீங்க பிஸியாக இருப்பீங்க வேலையில அதே மாதிரி தொழில பாத்தீங்கன்னா உங்களை மிஞ்சி ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அளவுக்கு முன்னாருக்கும் எல்லாருக்குமே நன்னா இருக்க போறதுன்னு சொல்லலாம் நிம்மதி கொஞ்சம் கம்மியாக போயிடும் அது ஒண்ணுதான் தலைவலி வேற ஒன்றும் இல்லை போட்டித் தேர்வுகளில் வெற்றி மாணவ மாணவிகளுக்கு செம்மையான பெனிஃபிட் நீங்கள் நினச்சதோட பெட்டராக கிடைக்குன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அரசாங்கத்தின் மூலியமாக பெரியவங்க மூலியமாக அரசியல் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக இரண்டாம் குழந்தையின் மூலியமாக வீட்டில் பெரியவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஒரு சில பேருக்கு கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு லிகமெண்ட் ப்ராப்ளம் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது பரவாயில்ல மற்றபடி பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து சாதிக்கக்கூடிய தன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும் உத்திராண நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல பணம் வரும் பொருளாதார ஏற்றம் வரும் அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட உடனேகளில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மம்னு சொல்லுவோம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அவங்க உடலைகள் ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்பவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறந்து விளக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு ஏற்படப்படும் சொல்லுவோம் வீட்டுக்குள்ளே இந்த சந்தோஷம் பார்க்கும் பொழுது ஒரு அறுபது பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் நூறு பர்சன்ட் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியும் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி புவந்திரோனு கொன்வந்தோ ததாஸ்து நன்றி